சற்று முன் வெளியான செய்தி, பள்ளிகள் திறப்பு ரத்து, முதலமைச்சர் ஸ்டாலின் அதிரடி அறிவிப்பு. ஸோ இந்த அறிவிப்பு பற்றின முழுமையான தகவலை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய தகவல் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க புதிய தகவல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகம் முழுவதும் தினசரி கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை கடந்த ஒரு சில நாட்களாக தொடர்ந்து அதிகரித்து வர்றதாலையும் பல்வேறு கல்லூரிகளில் வந்துட்டு கொரோனா தொற்றால் மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதாக தகவல் வெளியாகிறதால இது தொடர்பான ஒரு ஆலோசனைக் கூட்டம் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இன்றைய தினம் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடந்துட்டு வருது. இதில் பார்த்தீங்கன்னா சுகாதாரத்துறை அதிகாரிகள், பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள், அப்புறம் வருவாய்த்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு உயர் அதிகாரிகளும் கலந்துட்டு இருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமாக அவங்க விவாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பள்ளிகளை வருகின்ற செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் 9ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு திறக்க இருக்கிறாங்க. இதில் பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பும் தெரிவித்து வர்றாங்க. அதே சமயம் ஏற்கனவே ஆகஸ்ட் 16ல் இருந்து திறந்த கல்லூரிகளில் நிறைய மாணவர்களுக்கு கொரோனா தொற்றும் பரவிட்டு பள்ளிகளை 1ஆம் தேதி திறக்கிறதா அல்லது பள்ளி திறப்பை ஒத்தி வைப்பதாப்படுற மாதிரியான ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்குது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் விவாதிக்கப்படுறதா தகவல் வெளியாக இருக்குது. அதாவது குறிப்பாக பெற்றோர்களுடைய எதிர்ப்பு வந்துட்டு பதிவு செஞ்சுருக்காங்க. ஏன்னா நிறைய பெற்றோர்கள் அந்த கொரோனா தொற்றினுடைய காரணமாக மாணவர்களை வந்துட்டு பள்ளியில் திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பள்ளிகள் திறக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தொடர்ந்து அரசுக்கு வலியுறுத்திட்டு வர்றாங்க. அதே போல் அதையும் மீறி பள்ளிகள் திறக்கப்பட்டால் நாங்கள் மாணவர்களை பள்ளிக்கு அனுப்ப மாட்டோம் அப்படின்ற மாதிரி நிறைய ஒரு எதிர்ப்புகள் பதிவு செய்யறதுனால இது அனைத்தையுமே வந்துட்டு இந்த கூட்டத்தில் ஆய்வுப் பொருளாக எடுத்து விவாதிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பள்ளிகளில் அதாவது வருவாய்த்துறை சார்பிலையும் சரி சுகாதாரத்துறை சார்பிலையும் பள்ளிகளில் ஏற்கனவே ரெடி பண்ணி இருக்கக்கூடிய அந்த அதாவது பாதுகாப்பு நெறிமுறைகள் பற்றின விவாதமும் நடக்குது. ஸோ ஒருவேளை மாணவர்கள் பள்ளிக்கு வந்தால் அவர்களுக்கு இந்த கொரோனா தொற்று ஏற்படாமல் இருக்கிறதுக்கு அல்லது அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு வசதிகள் செய்து கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி பல்வேறு வகையான அம்சங்களையும் அலசி ஆலோசனை பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த நிலைமையில் பள்ளிகள் திறப்பை ரத்து செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கோரிக்கையும் வலுத்திருக்கிறதுனால கண்டிப்பாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு அப்புறமா பள்ளிகள் திறப்பை ரத்து செய்து அறிவிப்பு வெளியிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் வெளியாயிருக்கு. ஸோ இன்னும் சற்று நேரத்தில் பள்ளிகள் திறப்பு தொடர்பான அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வரும். அப்படி வரும்போது நம்மளுடைய சேனலை அப்டேட் பண்ணுவோம். தொடர்ந்து நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.